திரைப்பட நடிகை நயன்தாராவுக்கும் விக்னேஸ்வரனுக்கும் இடையே கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக திருமணம் நடந்தது. நேற்று அவர்களுக்கு வாடகை தாய் அந்த மூலமாக குழந்தை இரட்டை குழந்தைகள் பிறந்ததா பதிவிட்டிருக்காங்க. இந்த முறை வந்து சரியானதாக சுகாதாரத்துறையில பதிவிட்டு அந்த 2 குழந்தைகளும் பெற்றெடுக்கப்பட்டதா, இது போன்ற விசாரணை ஏதேனும் விக்கப்படுதா? ஏன்னா அது விதிமுறைகளை மீறியதாக இருப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு. அதாவது இந்த வாடகை தாய் என்பது விதிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டதா அல்லது விதிமுறைகளை மீறியதா என்பது ஒரு விவாதத்திற்குரிய ஒன்றுதான். ஆனால் இப்போ ஏற்கனவே வந்து இந்த கருமுட்டை சினைமுட்டை விவகாரமாக பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட விதிமுறைகளின்படி 21 வயதை கடந்தவர்கள், 36 வயதுக்குள்ளானவர்கள் கருமுட்டைகளை தரலாம். அது குறிப்பாக பெற்றோர்கள் கணவருடைய ஒப்புதலை பெற்று தரலாம் என்கின்ற வகையிலான விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிறது. அந்த வகையிலும் இது சாத்தியமாகி இருக்கலாம் என்றுதான் கருதப்படுகிறது. திருமணம் ஆகி 4 மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய சட்டம் வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றெடுக்க முடியும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறதாக இருக்கு. அந்த சட்டத்தை பின்பற்றி இருக்கிறாங்களா? இது குறித்து அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கப்படும். அது இப்போது டிஎம்எஸ் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸிடம் சொல்லி அதில் இருக்கிற விதிமுறைகளின்படி இது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத பரிசீலிக்கப்படும்.